என்ன பாம்பு சட்டை மாதிரி இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு, இப்படியா இருந்தது என் முடி? ஐயோ, ஆனா மண்டையில இருக்க கொண்ட பத்திரம்னா. ஆனா ரவுண்ட் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவ பேர் தான் கிவி. இவ வந்து ஒரு ஃபீமேல் ஷிட்ஜு. இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு புது சவால் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக உடம்பு ஃபுல்லாக ஹெவி நாட்ஸ், ஸோ நீங்கள் உடம்புல இருக்க எல்லா நாட்ஸையும் எடுத்துக்கோங்க, பட் எங்களுக்கு வந்து தலையில் கொண்டை வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு சவால் வச்சாங்க. என்னென்னா, அவங்களுடைய டாகுக்கு வந்து ஃபுல் ஃபர்ரையை எடுத்துட்டால் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவா, அதனால் வந்து எங்களுக்கு வந்து தலையில் வந்து கொண்டை வச்சா அழகாக தெரியும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், கட்டி கட்டியாக தான் நான் எடுத்தேன் ஃபர்ற. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்கு சர்வன்ஸ்ட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் சீவுறதை பற்றி சரியாக தெரியல. ஸோ அதனால வந்து ரீசன் தான் இது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்தோடனே மொதல் வேலையாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபுல் ஃபர்ரையும் எடுத்துட்டேன், ஜீரோ கட், உடம்பு முழுக்க ஜீரோ கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த மண்டையில் இருக்கிற கொண்டையை மட்டும் அப்படியே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் அது வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் ஒரு பண்டல் மாதிரியும் அவங்க போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சிஸ்டர், நான் அதை வந்து எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், பின்னாடி டெய்ல் முதக்கொண்டு கட்டியாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ என்றைக்குமே வந்து ஷிட்ஸு வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும், அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஃபர்ரை விட்டுட்டு மீதி இயர்ஸ், நோஸ் எல்லாமே வந்து நீட்டாக எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இவங்க ஆல்ரெடி வந்து க்ரூமிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஷிட்ஸு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எவ்வளோதானோ இது பண்ணாலும் அவளுக்கு தெரியுது. அதனால் வந்து எனக்கும் ஒரு பெரிய இதாக தெரியல, ஹார்டாக தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அன்இவன் ஹேர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக சிசரிங் பண்ணி அந்த ரவுண்ட் ஃபேஸையும் கொண்டு வந்தாச்சு. அதே சமயத்தில் அவளுக்கு வந்து தலை மேலே அந்த கொண்டை மாட்டுற மாதிரி, கொண்டை போடுற மாதிரி நீட்டாக வந்து ஒரு ஃபர்ரை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன்டாகவும் வச்சாச்சு. இப்போ நல்லா குளிப்பாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. குளிப்பாட்டும் போது தான் அந்த இது தெரியுது, அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெட்டிஷாக ஸ்கார் மாதிரி இருந்தது. அது வந்து அந்த ஃபர் எல்லாமே வந்து கட்டி சேர்ந்ததுன்னா வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண, நீங்கள் டாக்டர்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஓப்பனாகவே விட்டுருங்க, அந்த காற்றோட்டம் இருந்தாலே தன்னால் ஆறிடும். ஸோ அதுக்கப்புறம் குளிப்பாட்டி முடித்து கண்டிஷ்னர், ஃபேஸ் ஷாம்பு எல்லாம் போட்டு நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டுட்டு அந்த தலையில் மட்டும் இருக்கிற முடியை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அவ்வளோ முடி இருந்தது. அதான் நீட்டாக அவளை வந்து ரெடி பண்ணி அந்த நாட் போட்டு அந்த நாட்லேயும் வந்து நீட்டாக கட் பண்ணி ஒரு பண்டல் மாதிரி இல்லாமல் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிவி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ்.